ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமையாக பேசுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை உங்களுக்கு ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ பார்த்தவொடனே சப்போர்ட் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி மீனாக்கிட்ட பேசிட்டு போயிடுறாரு. அப்போ அந்த சமயத்தில் வந்து முத்து வீட்டில் இல்லாத நேரத்தில் வந்து முத்துவோட அம்மா வந்து மனோஜுக்கு ராகினியை வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக வந்து அழைச்சிட்டு வராங்க பையன் வீட்டுக்கு. அப்போ வந்து முத்தோட அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த பொண்ணை தான் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் பேசிட்டு வந்து அவங்களுக்கு பூ போட்டெல்லாம் வச்சு விட்றாங்க முத்தோட அம்மா. ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேரும் வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்த மீனாவுக்கு செம்மையாக கடுப்பாகுது. ஏன் அப்படின்னா, நம்மளையே வந்து மண்டபத்திலேருந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி போயிட்டு, இன்றைக்கி வந்து அடுத்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளேயே இன்னொரு பொண்ணு அழைச்சி வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்களே, அதில் வேறு நம்மளை வேறு வந்து வேலைக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கோபமாக இருக்குது. அதனால் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி பேசுனாங்க. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, இன்றைக்கி ஒரு கூத்து நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அதனால தான் உனக்கு என்ன, உனக்கும் புருஷன்தான் முக்கியம், யார் என்ன பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து ஒரு சவாரிக்காக போகிறாரு. அப்போ அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கிறாரு அந்த ஏற்றிட்டு போனவர்கிட்ட. இப்படி திரும்புகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் வந்து மனோஜும் அந்த ராகினியும் வந்து ரெண்டு பேரும் சிரித்து பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவருக்கு கோவம் வருது.